रघुपति राघव राजा राम पतित पावन सीता राम रघुपति राघव राजा राम पतित पावन सीता राम विलन इंट्रोडक्शन இலங்கையிலே அந்த ஒரு அரசவையிலே ராவணன் என்கிற இலங்கை அரசன் இலங்கை வேந்தன் அமைச்சர்கள் மத்தியிலே அரக்கர்கள் தளபதிகள் புடைசூழ அந்த அரக்கியர்கள் இருபுறமும் நின்று கொண்டு சாமரம் வீச அழகிய சிம்மாசனத்திலே பயங்கர குதூகலமாக கெக்க கெக்க என்று சிரித்தபடி பத்து தலைகள் கொண்டு அந்த பத்து தலைகளுக்குமே கிரீடம் பொருத்தப்பட்டு மிக தேஜஸாக அமர்ந்திருக்கிறான் ராவணன். அவனுடைய உடல் மார்பு மிகவும் விரிந்தபடி பத்து தலைகளிலுமே தேஜஸ் அதிகமாக கூடியிருக்க தேவ கந்தர்வ ரிஷி என்கிற எந்த வகையின கணங்களாலும் கொல்லப்பட முடியாத ஓர் உயிரினமாக ராவணன் அந்த அரசவையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த அந்த உடலிலே திக்கு யானை குத்தப்பட்டு அந்த மார்பிலே வடு உண்டாகிய அந்த தோற்றத்திலே வாய் குகை போல் இருக்க அவன் முத்து போன்ற பற்களை கொண்டு மிக மிக அழக் அதாவது ராவணன் வந்துட்டு மிக அழகானவனாக மிக மிக அழகானவனாக அது மட்டுமல்லாமல் மிக மிக வலிமை கொண்டவனாக மலைகளை எல்லாம் பிடுங்கி பந்தாடுகிற அளவிற்கு திணவு கொண்ட ஒரு விஷயம் கைலாய மலை வடக்கில் இருக்கும் கைலாய மலையை ஆட்டியவன் ராவணன் ஆட்டி அசைத்து பார்த்தவன் ராவணன் அப்படிப்பட்டவனாக இருக்கிற ராவணன் பல முறை பிரம்மனிடம் வரம் வாங்கி இருக்கிற அளவிற்கு தவம் மேற்கொண்டு சிவனிடம் அன்பளிப்பாக அதாவது சிவனுடைய அன்பையே வாங்கி இருக்கிறார் சிவனுடைய சிவனிடமிருந்து அன்பளிப்பாக ஒரு வாள் பரிசாக பெற்ற அந்த ராவணன் குபேரன் என்றால் யார் என்று நாம் பார்க்க போகிறோம் ராவணனுடைய அண்ணன் தன்னுடைய சொந்த அண்ணன் என்று சொல்ல முடியாது அது ஒன்று விட்ட அண்ணன் அது 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 ரொம்ப டீட்டெயில நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் குபேரன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டரை வந்துட்டு பகைத்து கொண்டவர் ராவணன் ஊரை விட்டே ஓட விட்டவர் குபேரனுடைய குபேரனை வந்துட்டு ஊரை விட்டே ஓட விட்டு அவனுடைய நாட்டை கபளீகரம் செய்து உண்டு ஆட்சி உண்மை எந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் குபேரன் தான் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் சரியா இலங்கையுடைய ஆட்சி குபேரனிடம் இருந்தது அவரை ஓட விட்டு போட விரட்டி எடுத்து விட்டு வாங்கி அந்த இலங்கையை ஆட்சி செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் குபேரனிடம் இருந்த புஷ்பக விமானம் இந்த புஷ்பக விமானத்தை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு டெக்னாலஜி கில்டர் டெக்னாலஜி அப்படின்னு இன்றைக்கும் வந்துட்டு அந்த ஏரோ டெக்னாலஜியில் ஆட்டோமொபைல் ஏரோப்ளைன் மொபைல் ஏரோப்ளைன் டெக்னாலஜியில் வந்துட்டு பேசப்படுகிற ஒரு டெக்னாலஜி அது அந்த காலத்திலேயே வந்துட்டு இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ராவணன் வந்துட்டு இந்தியாவிலேயே நிறைய ஏர்போர்ட் வச்சுருந்துருக்கான் அவனுடைய அந்த புஷ்பக விமானத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் இறங்கி அது ஜோலியை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த மாதிரி பல இந்தியாவில் பல ஏர்போர்ட் வச்சுருந்துருக்கான் சரியா ஏர்போர்ட்னா என்ன வந்து இறங்குகிற ஒரு ஸ்தலம் ஆக குபேரனை விரட்டி எடுத்து விட்டு அவனிடம் இருக்கிற அந்த புஷ்பக விமானத்தை கைப்பற்றி கொண்டு இப்படி பல சாகசங்களை கொண்ட அந்த ராவணன் அந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு பராக்கிரமம் பொருந்திய ராவணனுக்கு அவனுடைய குணம் அவனுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் கொஞ்சம் துஷ்டத்தனமாகத்தான் இருந்தது அவன் யாகங்கள் எங்காவது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை தடை செய்வதில் பெரும் வல்லவன் யாகங்கள் நடப்பது என்றால் ஏனென்றால் அவன் ஏற்கனவே பல வரங்கள் வாங்கி இருக்கிறான் வேற யாராவது ஒன்று சொல்லட்டுமா இந்த மாதிரியான கேரக்டர் நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்துட்டு பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க இல்லாட்டினா அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க சரியா வேறு யாராவது பிஹெச்டி வாங்க போகிறாங்க இல்லாட்டினா வேறு யாராவது வளர்ந்து வருகிறார்கள் என்று தெரிந்தால் அதை தடுப்பதே வந்துட்டு தன்னுடைய
பொழப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா, அப்படி இருக்கும் அந்த குணமே ராவண குணம். நம்ம ராவணன் அரக்கர்கள் அப்படின்னு நம்ம தனியாக பார்க்குறோம் கிடையாது. இப்போ என்னுடைய உள்ளத்திற்குள் தேவகுணம் இருப்பது போல என்னுடைய உள்ளத்திற்குள் அந்த அரக்க குணமும் இருக்கிறது. எனவே எனக்குள் ராமனும் இருக்கிறான், எனக்குள் ராவணனும் இருக்கிறான். கமலஹாசன் தான் மறுபடியும் எனக்குள்ள கண்ணுக்குள்ளே வர்றாரு, கடவுள் பாதி மிருகம் பாதி. சரி, இப்படி யாராவது யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த யாகத்தை தடை செய்வதே மிகவும் ரசித்து ரசித்து செய்கிற ஒரு குணம் கொண்ட மனிதனாக அரக்கனாக ராவணன். அது மட்டுமல்லாமல் உலக உயிரினங்கள் நடுங்குகிற அளவிற்கு தன்மை கொண்ட, அது மட்டுமல்லாமல் பெண்கள் இருந்தால் அந்த பெண்கள் மீது எப்பொழுதுமே மோகம் கொண்டு அந்த பெண்களை பலாத்காரம் செய்து, பலவந்தமாக பலாத்காரம் செய்து அதன் மூலமாக பல சாபங்களையும் வாங்கி கட்டி கொண்ட அரக்கன் ராவணன். தேவர்களை துன்பப்படுத்துவது என்றால் ராவணனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவர்களுடைய தோட்டங்களை எல்லாம் நிறைய அழித்திருக்கிறான். அதில் நந்தனம் அப்படின்னு ஒரு தோட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த தோட்டத்தை அழித்தவன் ராவணன். குபேரன் வந்துட்டு ஓட ஓட விரட்டினான்னு சொன்னேன். குபேரனுடைய தோட்டமாகிய சைத்திரம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தையும் அழித்தவன் ராவணன். இப்படி இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ராவணனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு புரியும் இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டவன் ராவணன். இந்த ராவணன் அப்படியே கம்பீரமாக அந்த அரசவையிலே அமர்ந்திருக்கும் பொழுது, அப்படியே மகிழ்வோடு ஒரு போகத்தோடு அப்படியே சிரித்து கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது அலறி அடித்து கொண்டு சூர்பனகை அந்த அவையிலே வந்து நிற்கிறாள். சூர்பனகையை பார்த்து அந்த ராவணன் பதறிப்போய், தங்கையே உனக்கு என்ன ஆனது, என்ன அழங்கோலம் இது, உன் மூக்கு காது அறுபட்டு போய் கிடக்கிறது, உன்னை யார் இப்படி செய்தார்கள் என்று கேட்டவுடன் சூர்பனகை சொல்கிற பதில், அரசே என் அண்ணனே, நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு அரசன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அரசனே கிடையாது. ஒற்றர்கள் மூலமாக மூளை முடுக்குகளில் கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, நல்லதோ கெட்டதோ, அது தனக்கு செய்தியாக ஒவ்வொரு நொடியும் வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கொள்ளாத ஒரு அரசனுக்கு துஷ்டம் தான் கேடுதான் வந்து சேரும். சுகபோகத்தில் அமர்ந்திருக்கிறாய் அண்ணா, சுகபோகத்தில் அமர்ந்திருக்கிறாய், அதையெல்லாம் அப்படியே ரசித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாத உனக்கு கூடிய சீக்கிரம் கேடு வந்து சேரப்போகிறது என்பதை புரிந்து கொள். என்ன, நம்முடைய தண்டகாரண்யத்திலே ஜனஸ்தானம் என்ற இடத்திலே நம்முடைய அண்ணன்மார்கள் கரண் தூஷணன் என்பவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மனிதர்களாகிய யாரோ இரண்டு பேர் வந்து அவர்களோடு போரிட்டு நம்முடைய இரண்டு அண்ணன்மார்கள் கரண் தூஷணன் இறந்து போனார்கள் என்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? அது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலே வசிக்கும் மகரிஷிகளிடம் அந்த இரண்டு மனிதர்கள் வந்து சபதம் செய்து இருக்கிறார்கள், இந்த இடத்திலே இருக்கும் அசுரர்கள் அரக்கர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அழித்து விடுகிறோம், உங்களுக்கு துன்பம் செய்யும் அசுரர்கள் அரக்கர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் என்கிற சபதத்தை கொண்டு அந்த வனத்திற்குள்ளே வந்து வனவாசம் செய்யும் அந்த இரண்டு மனிதர்கள் அவர்களை பார்த்தால் நம்முடைய அழிவு வந்து விடுமோ என்கிற பயம் எனக்குள் வந்து சேர்கிறது. இதெல்லாம் தெரியாமல் அமர்ந்து சுகபோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் ராவணா, அவர்களால் தான் எனக்கு இப்படி பெரிய துன்பம் வந்து சேர்ந்தது என்று சூர்பனகை சொல்லி முடிக்க வால்மீகி என்ன எழுதுகிறார் இந்த இடத்துல அப்படின்னா, எனக்கு நல்ல எனக்கே புரிஞ்சுக்குச்சு வால்மீகி சொன்னவொன்னு கண்டிப்பாக ஆமா அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. என்னன்னா, இந்த வார்த்தையை சூர்பனகையை தவிர வேறு எவனாவது அந்த அவையில் அத்தனை பேர் முன்னிலையில், அதுவும் நேருக்கு நேராக, ஃபேஸ் டு ஃபேஸ் ராவணனை பார்த்து வேற எவனாவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் அந்த இடத்திலேயே ராவணன் அவனை சட்னியாக்கி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வால்மீகி மகரிஷி சொல்கிறார். உண்மையும் கூட தன் தங்கை இப்படி வந்துட்டு சொல்லிட்டு, அதாவது நீ எல்லாம் ஒரு ஆளு, நான் வேற மாதிரி மாடுலேஷன் பண்ணி சொல்றேன், நீ எல்லாம் ஒரு ஆடு, நாட்டில் என்ன நடந்துட்டு உன் தங்கையை இப்படி பண்ணி என்ன, நானே வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப என்ன நீ சிஸ்டம் வச்சிருக்கிற, ஸ்பையிங் சிஸ்டம், ஸ்பைனா வந்துட்டு தூது ஒற்றர்கள், என்ன சிஸ்டம் வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே
ராவணனுக்கு வந்து அந்த கோபத்தை அடக்கி கொண்டு, தங்கையே என்ன நடந்தது என்பதை சொல் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ சூர்பனகை அந்த மூன்று பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாருங்க, எனக்கு அந்த அழகு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணா, பேரரசனாகிய தசரதனுடைய பிள்ளைகளாகிய ராமர் லக்ஷ்மணர் இரண்டு பேரும் இப்பொழுது வனத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த ராமரை பற்றி சொல்கிறேன் கேள். மிக்க 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 மிக அழகு வாய்ந்தவன், அந்த மன்மதனை தூற்று போவான், அவ்வளவு அழகானவன் ராமன். அந்த ராமனின் அழகில் மயங்காத பெண்கள் யாரும் இருக்க முடியாது, அவ்வளவு அழகு வாய்ந்தவன் ராமன். அவன் நின்று கொண்டு அந்த 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 அம் அந்த வில்லை பிடித்து நாணேற்றி விட்டால் அந்த அழகே அழகு. அவனுடைய அந்த வில்லும் அந்த அம்பும் அவன் செய்கிற அந்த போர் அழகும் பார்த்து கொண்டே இருக்கலாம். உண்மையை சொல்கிறேன், அவனோடு போர் புரிந்து ஜெயித்தவர்கள் யாரும் இருக்க முடியாதோ என்று எனக்கு தோன்றுகிறது, அவ்வளவு அழகானவன் அப்படின்னு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சூர்பனகை. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவனுடைய பெயர் லக்ஷ்மணன். அண்ணனை போன்றே அழகானவன். கொஞ்சம் முன் கோபி, கொஞ்சம் ரோஷக்காரன், சொன்னால் புட்டுக்குன் கோபம் வருகிற அளவுக்கு கோபமுடையவன், பேரழகு வாய்ந்தவன். அண்ணனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவன். அண்ணனுக்கு பணிபடை செய்வதையே பொழுது, அதே நாள் முழுவதும் அதுதான் பொழுதுபோக்கு என்று செய்து கொண்டிருப்பவன் லட்சுமணன், அவ்வளவு அழகானவன் என்று சொல்லிவிட்டு சீத்தையை அறிமுகம் செய்கிறார். இந்த ராமனுடைய மனைவி சீத்தை அழகிய கண்களை கொண்டவள். நிலா இருக்கிறது தெரியுமா, சந்திரன், அந்த சந்திரனை தோர்த்து போகும் அளவிற்கு முகத்தை கொண்டவள். தேவதைகள் இருக்கிறார்கள் தெரியுமா, அவர்களை தோத்து போகும் அளவிற்கு உடல் வனப்பு கொண்டவள். இந்த தங்கத்தை உருக்கி எடுத்து ஒரு உடலை செய்தால் எப்படி உடல் வருமோ அந்த உடலை கொண்டவள். குறுகிய அழகிய இடையை கொண்டவள். அவளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். கல்யாணம் பண்ணி கட்டி அரவணைக்க வேண்டும் என்கிறதை கூட விட்டு விடுங்கள், பக்கத்தில் வச்சு பார்த்து. இப்படி சொல்கிறாங்க சூர்பனகை, இப்படி சொல்கிறாங்க. அவளை அரவணைத்து மகிழ வேண்டும் என்பது கூட வேண்டாம், இப்படி சொல்றாங்க. அவளை கட்டி அணைச்சு அரவணைக்கணும்ன்றது கூட வேண்டாம், பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும் என்கிற அளவிற்கு பேரழகு வாய்ந்த அந்த பெண்மணியை நீ மணந்து கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தேன் ஒன்று சொல்லட்டுமா ராவணா. அவளுடைய அழகுக்கு முன் எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி சொல்லிட்டு சொல்றேன், அவளுடைய அழகுக்கு முன்பு நீ எல்லாம் என்ன ஒரு அழகு அப்படின்னு சூர்பனகை சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய அழகையும் பெண்ணுடைய அழகையும் தான் கம்பேர் பண்ணுவோம், ஒரு ஆணுடைய அழகையும் ஆணுடைய அழகையும் கம்பேர் பண்ணுவோம். ஒரு பெண்ணுடைய அழகையில் அழகோடு கம்பேர் பண்ணுகிற அளவுக்கு ராவணன் அழகாக இருப்பதாக இந்த இடத்துல ஒரு வரி வருது அப்படின்னா, அப்போ உண்மையிலே ராவணன் பேரழகு வாய்ந்தவன் என்பதை புரிந்து கொள்கிறோம். சரி, சூர்பனகை இப்படி சொல்கிறார், அவளுடைய அழகுக்கு முன்பு நீ எல்லாம் தூசி, ஆனாலுமே அவளை மணந்து கொள்ள வேண்டியவன் நீ. நான் யோசித்து பார்த்தேன், அவளை கடத்தி கொண்டு வந்து நம் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். எனவே அவளை கடத்தி வரலாம் என்று நான் நினைத்தேன். அந்த இடத்தில் அவளுடைய கொழுந்தனாராகிய இந்த லட்சுமணன் என்னை இப்படி ஆக்கிவிட்டான். எனவே நான் என்ன சொல்கிறேன், இதை விடு, அவளை நீதான் கொண்டு வந்து கடத்தி வந்து எப்படியாவது மணந்து கொள்ள வேண்டும். அவளை உன் அருகில் நான் பார்க்க வேண்டும். அவளுக்கு நீ கணவன், உனக்கு அவள் மனைவி, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை என்று சொல்லி நிறுத்துகிறாள் சூர்பனகை. பேரன்பு கொண்ட பெருமக்களை, இதே சூர்பனகை ஜனஸ்தானத்திலே பஞ்சவடியிலே ராமன் லக்ஷ்மணன் சீத்தையை சந்திக்கும் பொழுது சீத்தையை எந்த வார்த்தை சொன்னாள் என்பதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்க. இப்படி அவலட்சணமா இருக்கிறபடியா நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்பம் அனுபவிக்க போற? இவ மூஞ்சிய பாரு, இவ இடுப்ப பாரு, வயித்துல ஒண்ணுமே இல்லை. இவள் உனக்கு சரியான ஆளா, அல்லது என்னைய பாரு, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் உனக்கு சரியான மனைவியா என்று ராமனை பார்த்து கேட்ட இதே சூர்பனகை இப்பொழுது ராவணனிடம் எப்படி சீத்தையை அறிமுகம் செய்து வைக்கிறாள் என்பதை மக்களே கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்க. ஏனென்றால் சூர்பனகை ஏதோ ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கம்பன் மீது எனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் உடன்பாடு இல்லாமலேயே இருந்து கொண்டு வருகிறது.
காமன் எப்பொழுதும் சூர் பண்டகையை ஒரு காமுகி 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கம்பன் விழாக்களில் கூட சூர்பனகையை காமுகி என்றே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பட்டிமன்றம் நடத்துகிறார்கள். எனக்கு ஆழமாக பார்க்கும் பொழுது அப்படி தெரியவே இல்லை. எனவே சூர்பனகை என்ன தாயை நகர்த்தி கொண்டு அவளுடைய காரியத்தை சாதிக்கிறாள் என்பதை திருமக்களை கொஞ்சம் உற்று நோக்கியவாறு கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அரசவையிலே இருந்த மந்திரிகளையெல்லாம் அனுப்பிவிட்டான் ராவணன், அனைவரையும் அனுப்பிவிட்டான். யாருடைய ஆலோசனையும் தனக்கு தேவையில்லை என்று தனக்குள்ளேயே சிந்திக்க தொடங்கிவிட்டான் ராவணன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே அந்த புறத்திற்குள் செல்கிறான். தானே அப்படியே சிந்தனைக்குள் விழுந்து விடுகிறான். நார்மலாக யாருக்கிட்டே இதை டிஸ்கஸ் பண்ணணும்ல, அதுக்கு தானே மந்திரிகள் அப்படிங்கிறத இருக்குது. மந்திரிகள் எதற்கு, ஒரு விஷயம்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். யாரிடமும் டிஸ்கஸ் பண்ணாமல் தானே அதை வால்மீகி எப்படி எழுதுகிறார் என்றால், தன்னுடைய இரு தம்பிகளாகிய கரண் தூஷணன் மாண்டு போனார்கள் என்கிற அந்த ஒரு பெரி புச், ராமன் லட்சுமணன் இருவரும் தன்னுடைய தம்பிகளாகிய கரண் தூஷணனை கொன்று விட்டார்கள், அவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த ரோஷம் புச், தன்னுடைய தங்கையாகிய சூர்பனகை இப்படி அலங்கோலமாக வந்து நிற்கிறாள், அதற்கு காரணம் அவர்கள்தான், அயோத்திக்காரர்கள் தான், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற ரோஷம் போச்சு, இது எல்லாம் போயிட்டு சீத்தை என்கிற அந்த அழகு மட்டும்தான் கண்முன்னே வந்து நின்றது ராவணனுக்கு என்று சொல்லும் பொழுது, ராவணன் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விமனைசரா ஒரு 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 பெண் மீது மோகம் கொண்டவராக இருப்பார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த இடத்தில் கதையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என்னுடைய ஒரு சின்ன அலசலை எப்பொழுதும் போல நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சூர்பனகை என்பவள் யார் என்று நான் இந்த புராணத்தை முழுவதுமாக நான் அலசி அப்படியே பார்க்கிறேன். இந்த ராமாயணத்தை முழுவதுமாக அலசி பார்க்கிறேன். யார் இந்த பெண்மணி சூர்பனகை? சரியா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த காட்சிக்கு அப்புறம் சூர்பனகை, இப்போ நான் ராவணன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்களா சூர்பனகை, இதுக்கப்புறம் சூர்பனகையை பற்றி ராமாயணத்தில் சொல்லப்படவே இல்லை. வேற ஏதாவது புராணத்தில் ஒருவேளை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதெல்லாம் போய் சும்மா யாரும் வந்துட்டு அளந்து விட்டுருக்கிறாங்க. சூர்பனகை என்ன ஆனாள்? மண்டோதரி கடைசி செத்து போகிற வரைக்கும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூர்பனகை இதுக்கப்புறம் என்ன ஆனாள்? அவளுக்கு ஜனஸ்தானம் கொடுக்கப்பட்டதா? அவள் எந்த நாட்டை யாரையாவது மணந்து கொண்டாளா? இல்லை எப்படி செத்து போனான்? ஒரு ரெக்கார்டும் கிடையாது இந்த நொடியில வந்துட்டு. அதாவது சூர்பனகை வந்துட்டு ராமணன் கிட்ட முறையிட்டு விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க? சூர்பனகையுடைய முற்பகுதி மட்டும் தான் இருக்கிறது. அதை கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு சூர்பனகையை பத்தி பின்னாடி கதை ஃபுல்லா பார்க்க போறோம். சூர்பனகையும் அவளுடைய கணவனும் வாழ்ந்த அந்த ஒரு அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கையை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், சூர்பனகை அவளுடைய கணவன் ராவணனால் கொல்லப்பட்ட பிறகு, தன்னுடைய கணவன் மாண்டு போன பிறகு, அவன் ஒரு அரக்கன் மாண்டு போன பிறகு சூர்பனகை எவ்வளவு அழுகிறாள் என்பதை நான் ராமாயணத்தில் பார்க்கிறேன். எனக்கு அந்த இடத்துல என்ன தெரியுமா தெரியுது? காதல் தெரிகிறது. தன்னுடைய கணவன் மாண்டு போன உடனே சூர்பனகை எப்படி அழுகிறாள் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே இவ்வளவு காதல். நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், சீதாதேவியை பிரிந்து போன பிறகு கூட ராமரால் வசிக்க முடிந்தது. நான் வந்துட்டு ஒரு அரக்கி, ராமர் வந்துட்டு கடவுள் அப்படின்னு பார்க்கல. நான் காதல் அந்த உணர்ச்சி அப்படிங்கிற மட்டும்தான் நான் பார்க்குறேன். சரியா, எனக்கு ராமர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ராஜதந்திரின்னு, ஒரு 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 அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, அதை விடுங்க, அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். தன்னுடைய கணவன் இறந்து போன உடனே என்ன மாதிரி அழுகிறாள் சூர்பனகை அப்படிங்கிற அந்த அந்த காட்சியை நான் படித்து பார்க்கும் பொழுது கணவன் மீது எவ்வளவு காதல் அப்படிங்கிறது தெரிகிறது. சரியா, அதற்கு பிறகு சூர்பனகை எப்படி இருந்தாள் அப்படின்னு பதிவு செய்யப்படுகிறது. காட்டிற்குள் தனியாகவே திரிந்து கொண்டிருந்தாள் சூர்பனகை அப்படின்னு. ஏங்க, இன்னைக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிட்டு உடனே இன்னொருத்தனை, டைவர்ஸுக்கு முன்னாடியே ஒருத்தனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனை டைவர்ஸ், அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல சண்டை வந்த உடனே இன்னொருத்தனை பார்த்துடுறாங்க. ஏன்னா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொருத்தனை பார்த்துடுறாங்க. இல்லை கணவன் இறந்து போயிட்டாலே வந்துட்டு சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம், மனைவி இறந்து போயிட்டால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம். இப்படி இருக்கும் பொழுது தனியாக திரிந்து கொண்டிருந்தால் சூர்பனகை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நானும் சொல்லலை, பதிவு செய்யப்படுகிறது. தனியாக திரிந்து, காட்டுக்குள் தனியாக திரிந்து அந்த காட்டை ரசித்து கொண்டிருந்தால் சூர்பனகை
சரியா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது இது இதன் மூலம் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், ராமனை பார்த்தவுடன் மோகித்து போன பெண்ணா சூர்பனகை? எனக்கு சந்தேகம் வருது. அப்படின்னா எனக்கு கம்பர் மீது எனக்கு என்ன தெரியுமா கோபம்? அதாவது வாளியுடைய மனைவி ஆகிய தாடை உண்மையிலேயே வந்துட்டு அது குரங்கு, சரியா? தாடை வந்துட்டு உண்மையிலேயே தன்னுடைய கொழுந்தனாராகிய சுக்ரீவன் கிட்ட வந்துட்டு கணவன் இறந்த பிறகு வந்துட்டு வாழ்ந்துடுறாங்க. பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி ஆகிடுறாங்க. அதை கம்பர் சொல்லவே இல்லை. ஒரு 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 அற்புதமான கைம்பெண்ணாக காட்டியிருப்பார் தாடகையை, தாடையை, தாரை, தாரை வாலியுடைய மனைவியாகி தாரையை, கம்பன். எனக்கு அதெல்லாம் மனசில் பட அவ வந்துட்டு வேற ஒருத்தனோட குடும்பம் நடத்தினான்னு அது அப்படி சொல்லியிருக்கணும், சரியா? இங்கே சூர்பனகையை வந்துட்டு எப்படி காட்டி, அப்போது அவ்வளவு ஆழமான அலசல் இல்லைன்னு நீ வந்துட்டு ராமாயணத்தை எழுதியிருக்கவே கூடாது. சாரி, நான் பெரும் பழியை கம்பன் மீது போடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் வால்மீகி தாரையை தாரையாக காட்டுகிறார். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சுக்ரீவன் கூட சேர்ந்து வாழ்கிறாள், போதையோடு வருகிறாள், அதை காட்டுறாங்க, சரியா? அப்படி காட்டியிருக்க வேண்டும். சரி, இப்போ சூர்பனகை அப்படின்ற அந்த பெண்ணுடைய அலசலை நான் எடுக்கிறேன். எனக்கு சூர்பனகை அப்படின்னா எப்படி தெரிஞ்சிருக்கணும்? காட்டுக்குள்ளே தனியாக தெரிகிற பொண்ணா பல பேரோடு பல அரக்கர்களோடு படுத்திருந்துருக்கணும் அப்படின்லாம் செய்யலை, சரியா? ராமர் மீது பார்த்த உடனே மோகம் வந்துச்சா? எனக்கு நன்றாக தெரிகிறது பெருமக்களே, தன் கணவன் மீது அளவு கடந்த காதல் கொண்ட ஒரு பெண் தன் அண்ணனையே பழி வாங்க துணிந்திருக்க வேண்டும். இப்போது என்னுடைய தங்கச்சி இருக்கிறான், சரண்யா, கல்யாணம் ஆயிடுச்சு, சரியா? கல்யாணமான கணவனை நான் கொண்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணவனை கொன்ற நாகராஜனாகி என்னையே கொல்லும் அளவிற்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா என் தங்கச்சி எப்படின்னா, நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன்னா, என் தங்கைக்கும் கணவனுக்கும் இடையில் இருக்கும் காதலை நான் யோசித்து பார்க்கிறேன். அவ்வளவு அண்ணன் ரத்தபந்தம், ரத்தபந்தத்தை அண்ணன் மட்டுமில்லை அண்ணனுடைய வகையராகவே அழிந்து போக வேண்டும். சூர்பனகை எங்க ஸ்டார்ட் பண்றா தெரியுமா? கரண் தூஷணனிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கிருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து ராவணன் கிட்ட போட்டு போட போ அழிஞ்சுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான், அவ்வளோ ஒரு கோபம், என் கணவனை கொன்று விட்டாய் என்கிற கோபம், மாஸ்டர் பிளான் போட்டுட்டு எங்க தெரியுமா வர, எவனடா பிடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ராமன் பராக்கிரமம் வாய்ந்தவன், என்ன இவன் வேறு சபதம் பூண்டிருக்கிறான், அரக்க குலத்தையே நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் தவம் பண்ணுங்க, நான் அரக்க குலத்தையே நான் பார்த்துக்கிறேன்னு வந்திருக்கிறான். இவன் கிட்ட போயிட்டோன்னா ஐ திங்க் இவன் கொன்னுடுவான்னு நினைக்கிறேன்ட்டு கரெக்டாக அப்ரோச் பண்ணா தெரியுமா, அதுவும் வந்துட்டு அந்த அப்ரோச்சில் ராமர் விழுந்தார் தெரியுமா? எனக்கு அதுதான் ராமர் மீது இருக்கும் ஒரு பெரும் களங்கமாக நான் பார்க்கிறேன், ஒரு பிளாக் மார்க். ஏன்னா யாரோ இப்போ யாருமே அசைக்க முடியாத அளவிற்கு தவ வலிமையாக ஒரு முனிவர் இருந்திருந்தால் தவத்தில் பெரிய இதுதாங்க விதிங்கிறது. என்ன எதுக்காக பிறவி எடுத்தோமோ அந்த பிதவி அந்த பிறவி அந்த அதுக்காக வந்து டக்குன்னு அந்த வழிக்கு விழுகிற அந்த அந்த மூடத்தனம் வந்து அவ்வளவு தவசீலனாக இருந்தாலும் கரெக்டாக அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல புத்தி தடுமாறி போயிடுதுல, ஏன்னா அப்படி தான் ஆகி போயிட்டார் ராமர். விதி நான் நினச்சி பார்க்குறேன். ஸோ இந்த அலசலையெல்லாம் பார்க்கும் பொழுது சூர்பனகை என்கிற கேரக்டர் ஒரு மாஸ்டர் பிளானோடு வந்துதான் இந்த இடத்தில் செய்திருக்கிறார் என்பதனால் சூர்பனகை என்னை கேட்டால் ஒரு மோகமான ஒரு காமத்தில் விழுந்த ஒரு பெண் போல் எனக்கு தோன்றவில்லை. அண்ணனை பழிவாங்கும் நோக்கோடு இருந்திருக்கிறாள். அண்ணனுடைய வம்சத்தையே வேறெடுத்து விட வேண்டும் என்கிற அளவிற்கு தன் கணவன் மீது காதல் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் என்னுடைய அலசலாக படுகிறது. இதில் தப்பு இருந்தால் நீங்கள் உங்களுடைய அலசலை கொண்டு வரலாம். என் மனதில் பட்ட அலசலை உங்களிடம் நான் சமர்ப்பித்தேன்.